எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீட்டில் மீதமான இட்லியை வச்சு ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக பஞ்சு மாதிரி நம்ம ஒரு கேக்கு செய்ய போகிறோம். அது வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். வெளியே எங்கேயும் வாங்க போகிறதில்லை, வீட்டில் இருக்க பொருளை வச்சு செமையாக செய்ய போகிறோம். நான் ஏற்கனவே இட்லி மாவில் கேக்கு செஞ்சுருக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா டிஸ்கஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த இட்லியில் வச்சு கேக்கு செய்யலாம் வாங்க. இப்போ இந்த கேக்கு செய்கிறதுக்குமா மீதமான இட்லியை, நாலு இட்லி எடுத்திருக்கேன். இந்த இட்லியை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம்மா. நம்ம ஃபஸ்ட்டுமா இந்த மிக்சி ஜாரில் நம்ம வந்து மூணு ஏலக்காய் போட்டுக்குவோம், அடியில் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அடுத்து இந்த நாலு இட்லியும் புட்டு போட்டுக்கலாம், சின்ன சின்னதாக போட்டாச்சு. இப்போ அது மேலே வந்து பாருங்கள் பால், நான் பசும்பால் வாங்கி காய்ச்சி தண்ணி விடாமல் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கப் எடுத்திருக்கேன் நாலு இட்லிக்கு, அதில் வந்து இந்த ஒரு கப்பு பாலையும் ஃபுல்லாக ஊற்றிடுவோம். இப்போ இதை வந்து லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கம்மா இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் பாருங்கள். அந்த ஏலக்காய் உள்ளே போட்டு அரைச்சினா நல்லா வாசமாக இருக்குது, ரொம்ப நைஸாக அரைக்காமல் ரெண்டு சுற்று சுற்றினா போதும். ஏன்னா ஏற்கனவே இட்லி மாவு தானே, இட்லி சுட்டது சீக்கிரம் அரைப்பட்டுரும், ஆனால் ரெண்டு சுற்றுனா போதும். இப்போ இதில் வந்து மற்ற ஜாமான் கலந்துக்கலாம், என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ அரைச்ச இட்லி மாவை பெரிய பவுனில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம பால் எடுத்த அதே கப்பில் அரை கப் ரவா எடுத்துருக்கேன் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கலாம். பாலிலேருந்து அதே கப்பில் நாட்டு சக்கரை பாருங்கள் ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பாருங்கள் ஒரு 10-15 முந்திரி எடுத்து ரெண்டு ரெண்டாக இதை எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிக்கம்மா இட்லி சோடா மாவை இதில் போட்டிருக்கேன் பாருங்கள், இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ அடுத்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம கேக்கு தேவையானதெல்லாம் போட்டுட்டோம், இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு பதத்தில் அந்த கேக்கு கலவையெல்லாம் ஒன்றா கலக்கியாச்சு பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. முக்கியமான ஒன்றுமா உப்பு போடல, நான் எல்லாம் கேக்கு உப்பு போடுவாங்க, உப்பு போடல, ஏன்னா இட்லியில் உப்பு இருக்குது, அதனால் உப்பு போடல, உப்பு போடக்கூடாது. இந்த கேக்குக்கு உப்பு போடாமல் தான் செய்யணும். போதும், இனிமேல் எதுவும் சேர்க்க வேணாமா, இலக்கம் கொடுத்துருச்சு. அடுப்பில் வச்சு நான் சக்கரை இலக்கம் கொடுக்கும், கரெக்டாக கேக்கு வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதே பதம் போதும் பாருங்கம்மா. இந்த பாத்திரம் தான் நான் இப்போ கேக்கு செய்ய போகிறேன். இந்த கேக்கு பாத்திரத்தில் நம்ம சுற்றி நெய்யோ இல்லை வீட்டில் இருக்கிற எண்ணெயோ இல்லை பட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, தடவிக்கோங்க. இப்போ நான் நெய் தடவிக்கிறேன், இதில் பாருங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் நெய் போட்டு சுற்றி தடவி விட்டுருவோம். பாருங்கள் நெய்யை நல்லா ஃபுல்லாக தடவிட்டேன் எல்லா பக்கம் படுற மாதிரி. பாருங்கம்மா ஒரு வாழையில் இது மாதிரி கட் பண்ணி அழகாக ரவுண்டாக இதுக்கு அடியில் வைக்கிற மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் தடவிருக்கேன் நான், இதை வச்சிடலாம். இப்போ அந்த கேக்கு மாவை இதில் ஊற்றிடலாம். நம்ம நெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்துலம்மா இந்த மாவை அப்படியே ஊற்றிக்கலாம், இந்த கலவையை, கேக்கு கலவையை. பாருங்கம்மா நம்ம கேக்கு கலவையை இந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றிட்டோம், இதில் தான் நம்ம கேக்கு செய்ய போகிறோம். இப்போ அதை வந்து சமப்படுத்திடணும், இப்படி குலுக்கி விட்டோம்னா சமமாகிடும், பபுள்ஸ் காற்றெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வெளியே வந்துடும், கேக்கு நமக்கு சமமாக கரெக்டாக அழகாக கிடைக்கும். இப்போ இதை வந்து எப்படி செய்கிறேன்னு பாருங்கள், வாங்க பார்க்கலாம். பாருங்கள் பெரிய பெரிய குக்கர் அந்த மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்க, வச்சு அதில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு இந்த குக்கர் வந்து நல்லா சூடேறணும் பாருங்கள், குக்கர் சூடேறிச்சு ஆவி வருது பாருங்கள். இப்போ இந்த கேக்கு மாவு ஊற்றின பாத்திரத்தை குக்கரில் வச்சிடலாமா. குக்கருக்குள்ளே இந்த பாத்திரத்தை வச்சாச்சு, அது மேலே ஒரு மூடி போட்டுக்கலாம். இப்போ வந்து அனல் நல்லா ஃபுல்லாக குறைச்சி வைக்கணும், குக்கரை மூட போகிறோம் பாருங்கள், வாசரும் போடல விசிலும் போடல, அப்படியே மூடிடலாம். இப்போ மூடியாச்சு, நல்லா ஸ்டவ்வை நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க, நல்லா அந்த சூட்லேயே அது வெந்துடும். ஒரு 1/2 மணி நேரம் 30 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு, நம்ம ஃபுல்லாக ஸ்டவ்வை குறைச்சி வச்சிடலாம். கேக்கு வந்துச்சான்னு பார்க்கலாமா திறந்து. நான் வந்து 30 நிமிஷம் ஆனானே எடுத்து பார்த்தேன், அது வந்து இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருந்துச்சு, அப்புறம் அதை மூடி வச்சு திரும்ப வேக வச்சுருக்குறேன். 40 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுட்டு பிடிச்சி துணி பிடிச்சி தான் எடுக்கணுமா, ஒரு கம்பியோ கத்தியோ வச்சு பார்க்கலாம் பாருங்கள். நான் ஏற்கனவே குத்தி பார்த்தேன் இந்த கம்பியில், லைட்டாக ஒட்டுச்சு, ஒரு 10 நிமிஷம் வேக வச்சேன் பாருங்கள், ஒட்டவே இல்லை, சூப்பராக இருந்துச்சு இட்லி கேக்கு. கேக்கு நல்லா வெந்துருச்சுமா, இப்போ குக்கர்லேருந்து வெளியே எடுத்துடுவோம், ஆறுட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம்.
கேக் நல்லா ஆறிச்சு பாருங்கம்மா, சூப்பராக வந்துருச்சு. இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், இலை தனியாக வந்துருச்சு. மீதமான இட்லியில் செஞ்ச கேக்கு பாருங்கம்மா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக அழகாக மெத்து மெத்துன்னு அருமையாக இருக்குது. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். மீதமான இட்லியை வச்சு செஞ்ச கேக்கு சூப்பராக பஞ்சு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.